இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் அவருடைய வருகையை குறித்து சொல்லும்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் முதல் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த மணி பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் கிறிஸ்துவின் வருகை குறித்த சில உண்மைகளை நாம் கவனிக்கிறோம் முதலாவது உண்மை கிறிஸ்துவனுடைய வருகை ஒரு உண்மை சம்பவம் ஆண்டோருடைய வருகை உண்மையான ஒரு நிகழ்வு அது ஏதோ வெறும் கோட்பாடு அல்ல ஏதோ வெறும் ஒரு ஒரு கற்பனையா அல்ல உண்மை நிகழ்வு உண்மையாக நிகழ்கிற ஒரு சம்பவம் ஆண்டோருடைய வருகை தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ஒரு வருகையை குறித்து நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் வாக்கியமான நம்பிக்கை ஆகவே கிறிஸ்துவனுடைய வருகை முதலாவதாக ஒரு உண்மை சம்பவம் இரண்டாவதாக கிறிஸ்துவனுடைய வருகை ஒரு தனிப்பட்ட நேரடி சம்பவம் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆண்டவரை நேரடியாக சந்திக்கும் ஒரு சம்பவம் இதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் அப்போ சிலர் நிருபத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ முதலாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்து அவர் நமக்காக ஜீவன் தந்து மறித்து உயிர் தெழுந்து அவர் பரமேறி போகும் என்னதாக சீசர்கள் பரமேறின ஆண்டவரை அப்படியே வானத்தை அண்ணாக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என்ன நேருகிறது அவர்கள் தேவ தூதர்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இயேசுனுடைய வருகை ஒரு உண்மை சம்பவம் இயேசுனுடைய வருகை ஒரு நேரடி சம்பவம் நம்ம கண்கள் காண அவர் இந்த பூமிக்கு மீண்டும் வர இருக்கிறார் கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து வேதம் சொல்கிறது எல்லோரும் காணக்கூடிய ஒரு சம்பவம் ஆண்டவர் ரகசியமாக வரப்போவது இல்லை எல்லோரும் காணக்கூடியதாக வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் கண்கள் யாவும் இவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் கிறிஸ்துவானுடைய வருகை எல்லோரும் காணக்கூடிய ஒரு சம்பவம் கண்கள் யாவும் அவரை காணும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் கிறிஸ்தனுடைய வருகை எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கும் கிறிஸ்து வருகை அது உண்மையான சம்பவம் தனிப்பட்ட நேரடியாக நாம் அவரை காணும் சம்பவம் எல்லோரும் பூமியில் உள்ள கோத்திரத்தார் எல்லோரும் அவரை காணக்கூடிய ஒரு சம்பவம் கிறிஸ்தனுடைய சம்பவம் வருகை எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் கிறிஸ்தனுடைய வருகை ஏதோ அமைதலாக நிசப்தமாக இருக்க போவதில்லை எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர் பூமி அதிர்ச்சி உண்டானது இல்லை பூமி அதிர்ச்சி இடி முழக்கங்கள் மின்னல்கள் எல்லோரும் காணக்கூடியது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமல் போயின இப்படி எவ்வளவு மகத்துவமான ஒரு சம்பவம் என்று பாருங்கள் ஒன்று நான்காம் அதிகாரம் வாசிக்கிறேன் ஏனெனில் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆண்டருடைய வருகை குறித்து வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது பாருங்கள் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது என்ன நிகழும் என்று சொல்கிறார் வசனம் சொல்கிறது அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிரோடு இருப்போம் என்றால் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவதாக வேதம் சொல்லவில்லை ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவதாக அநேக சகோதர சகோதரிகள் நம்புகிறார்களே இந்த ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வேதம் எங்கும் ஏதும் சொல்லுவதில்லை மிகவும் முக்கியம் இந்த ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது வேத ஆதாரமற்ற ஒரு கோட்பாடு வேறு சில வசனங்களை கத்தருடைய பிள்ளைகள் தவறுதலாக எண்ணிக்கொள்கிறார்கள் கிறிஸ்து திருடனை போல் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அது ரகசியமாகத்தானே இருக்கும் என்று சிலர் எண்ணுகிறார்கள் கிறிஸ்து திருடனை போல் வருவார் என்பது அவர் வருகிற வருகையின் விதத்தை குறிப்பது அவர் வரும் நேரத்தை குறிப்பது திருடனை போல் வருவார் என்றால் அவர் வரும் விதத்தை குறித்து அல்ல அவர் திருடனை போல ஒளிந்து வருவார் என்று அப்படி விதத்தை குறித்து சொல்வதல்ல அவர் வரும் நேரத்தை அது குறிக்கிறது திருடன் வரும்போது நமக்கு சொல்லிவிட்டு திருடன் வருவதில்லை ஒரு திருடன் நம்மை வீட்டுக்கு திருட வருகிறான் என்றால் முன்கூட்டியே அவனுக்கு தெ நமக்கு தெரிவித்து நல்லது ஒரு கடுதாசி போட்டு இந்த நாள் இந்த இரவு இந்த மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வருகிறேன் என்று சொல்லிவிட்டா வருகிறான் இல்லை அவன் வரும் நேரம் நாம் அறியாத நேரம் அவன் வருகிற விதம் அவன் ஒழித்து வரலாம் அவன் மறைவாக வர பல விதங்களில் வரலாம் ஆண்டவர் திருடனை போல் வருகிறேன் என்று சொன்னால் அந்த நேரம் அவர் வருகிற நேரம் நாம் அறியாத நேரம் நாம் எதிர்பாராத நேரம் என்றுதான் பொருளை தவிர ஆண்டவர் பதுங்கி ரகசியமாக திருடனை போல பல்வேறு விதமாக நுழைந்து வருகிறார் என்று பொருள் அல்ல வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவருடைய வருகை எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கும் அவருடைய வருகை எல்லோரும் கேட்கக்கூடியதாக இருக்கும் இடி முழக்கங்கள் மின்னல்கள் பர்வதங்கள் அதிர்ந்து தீவுகள் காணப்படாமல் போகும் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு சம்பவம் கிறிஸ்தனுடைய வருகை ஒன்று குறுந்தியல் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகி இது என்பது நம்முடைய சரீரத்தை சொல்கிறார் அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அந்த உயிர் தெழும்போது அழியாமையை பெற்றுக்கொள்ளும் சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிர் தெழும்பொழுது சாவாமையை இந்த சரீரம் பெற்றுக்கொள்வோம் இதே வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது வேதத்தில் வேறு சில இடங்களில் சில வாக்கியங்கள் ஆண்டவர் ரகசியமாக வருவதை போல அல்லது கத்தருடைய பிள்ளைகள் ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவதை போன்று கருத்தை தெரிவிக்கபடியான சில வாக்கியங்கள் இருப்பதாக தோன்றலாம் வயலில் ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது இந்த ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்றால் அதன் பொருள் என்ன ஒருவர் திடீரென்று காணாமற் போய்விடுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்று அர்த்தமா இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள் கைவிடப்படுவார் கைவிடப்படுவாள் என்றால் அநேக கத்தருடைய பிள்ளைகளும் கூட தவறுதலாக என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால் சீக்ரெட் ராப்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார் ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் சபை கிறிஸ்தனுடைய வருகைக்கு முன் உபத்திரவு காலத்திற்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படும் இது ஒரு தவறான வேத ஆதாரமற்ற ஒரு நம்பிக்கை இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அழைத்து கொண்டிருப்பார்கள் உறுத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள் உறுத்தி கைவிடப்படுவாள் இதனுடைய பொருள் என்ன வேதத்தின் எல்லா வாக்கியங்களையும் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து இரண்டாம் முறுகை என்றால் அந்த இரண்டாம் முறுகையை குறித்து வேதத்தின் பற்பல இடங்களில் எங்கெங்கே வசனங்கள் காணப்படுகிறதோ அவற்றை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றார் வசனங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்க போவதில்லை ஒன்றுக்கொன்று மாறாக இருக்க போவதில்லை ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்ட வசனங்கள் கண்கள் யாவும் அவரை காணும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகும் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் காணக்கூடியதாக அவருடைய வருகை கேட்கக்கூடியதாக அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லும்போது ஒருவர் ரகசியமாக வந்து ஆண்டவர் ரகசியமாக எடுத்துக்கொள்வார் என்று இரண்டு விதமாக வசனங்கள் பொது பொதிப்பது இல்லை ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்றால் பொருள் என்ன கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமியில் இரு சாரார் தான் இருப்பார் ரெண்டு விதமான கூட்டத்தினர் தான் இருப்பார்கள் ஒரு சாரார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தொங்கி மறித்து நமக்காக செய்த மாபெரும் தியாகத்தினால் பாவ மன்னிப்பை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சாரார் இன்னொரு சாரார் கர்த்தருடைய ரட்சிப்பை மறுதளித்தவர்கள் கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் பாவத்தில் துணித்து துணி துணிந்து பாவத்தில் நிலைத்திருந்தவர்கள் ரெண்டே கூட்டத்தார் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் கிறிஸ்துவைய கிருபையினால் பாவத்தின் பிடியில் இருந்து ஆனவர்கள் கிறிஸ்துவின் கிருபையை மறுதளித்து பாவத்தில் நிலைத்திருந்தவர்கள் ரெண்டே சாரார் தான் இருப்பார்கள் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் இன்னொரு சாரார் கைவிடப்படுகிறவர்கள் இதை குறிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் தவிர ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் ஏதேனும் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவார் பூமியில் ஆண்டவர் வரும்பொழுது ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் இன்னொரு கூட்ட கூட்டத்தார் கைவிடப்படுகிறவர்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷக்கும் ஆண்டு வரும்போது நடக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார் நோவாவின் காலத்தில் என்னென்ன கேழ்ந்தது பிரளயம் வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அந்த பேழைக்குள் சென்றவர்கள் ஒரு சாரார் கைவிடப்பட்டவர்கள் இன்னொரு சாரார் நோவா பிரசங்கித்தார் அந்த பிரசங்கத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் கைவிடப்பட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆகவே ரெண்டு சாரார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் ஒரு சாரார் கைவிடப்படுகிறவர்கள் ஒரு சாரார் கைவிடப்படுகிறவர்களை குறித்து வசனம் சொல்கிறது வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் அவருடைய கோபாக்கினையின் நாள் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய வருகையின் பிரசனத்தினால அழிந்து போகிற ஒரு கூட்டம் ஆண்டவர் வரும்பொழுது அவருக்காக காத்திருக்கிற கூட்டம் ஒன்னொரு கூட்டம் இந்த இரு பிரிவை குறித்து தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது ஆகவே ஆண்டோருடைய வருகை இரண்டு விதமாக இருக்கும் முதலாவது அவர் ரகசியமாக வருவார் பிற்பாடு அவர் பகிரங்கமாக வருவார் என்பது வேத உபதேசமே அல்ல இந்த வாக்கியங்களை ரகசிய வருகை என்று ஒன்று சொல்வது ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்வது வேத ஆதாரமற்றது உபத்திரவ காலம் வந்து வரும் அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதும் வேத ஆதாரம் பெற்றது வேதம் என்ன சொல்கிறது என்றால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அந்த உபத்திரவத்திலும் தங்கள் இரத்தத்தினால் தங்கள் தங்கள் தங்களுடைய அங்கிகளை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள் அந்த உபத்திரவத்தினூடே கடந்து செல்கிறவர்கள் அந்த உபத்திரவத்தினூடே கர்த்தருடைய பலத்தினால் காக்கப்படுகிறவர்கள் எகிப்து தேசத்திலே வாதை ஏற்பட்டது அந்த வாதையில் தேவனுடைய ஜனங்கள் அற்புதமாய் காக்கப்பட்டார்கள் தேவனை எதிர்த்து நின்றவர்கள் பயங்கரமான அழிவுக்கு உள்ளானார்கள் அந்த வாதைகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அற்புதமாக காக்கப்பட்டதையும் அந்த எகிப்தியர்கள் அழிக்கப்பட்டதையும் தான் நாம் பார்க்கிறோம் எல்லா வாதைகளிலும் நீங்கள் பார்க்கலாம் கிறிஸ்து இயேசு வரும் இந்த உலகத்தில் ஒரு உபத்திரவம் தோன்றுகிறது என்றால் அந்த உபத்திரவத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அற்புதமாக காக்கப்படுகிறார்கள் தேவனை மறுதளித்தவர்கள் அந்த கோபாக்கினைக்கு ஆளாகிறார்கள் ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய வருகை எல்லோரும் காணக்கூடியதாக எல்லோரும் கேட்கக்கூடியதாக அது பகிரங்கமாக அவருடைய வருகை இருக்கிறது அவருடைய வருகையின் போது வானங்கள் அகன்று போம் பூதங்கள் வெந்து உரிய போம் என்று வசனம் சொல்லுகிறது வா ஆண்டவர் இதோ ஆற வாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இந்த பூமியின் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் ஆறு பதினைந்து பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கதறுகிறார்கள் யார் கதறுகிறார்கள் என்றால் தேவனுடைய கிருபையை மறுதளித்தவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க மறுதளித்தவர்கள் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது பூமியின் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் பொழுது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சாரார் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் இன்னொரு சாரார் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த இரு சாரார் தான் இருப்பார்கள் அதில் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் இன்னொரு சாரார் கைவிடப்படுகிறவர்கள் இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது ரெண்டு தோசிலருந்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும் வருகை எல்லோரும் காணக்கூடியதாக எல்லோரும் கேட்கக்கூடியதாக இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு சம்பவமாக அது இருக்கும் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் அவருடைய வருகையின் போது முதலாவது எழுந்திருக்கிறார்கள் கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்க அவர்களோடு சேர்ந்து மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் அவர்கள் அவர்களோட கூட எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று பவுல் சொல்கிறார் நாம் உடனே அவ்வப்போது மறிக்க மறிக்கும் பொழுது அவ்வப்போது பரலோகத்துக்கு போய்விடவில்லை வேதம் இதை மிக தெளிவாக சொல்கிறது அநேக சமயங்களிலே இந்த காரியத்திலும் கூட தவறுதலாக நாம் எண்ணிக்கொள்கிறோம் ஒரு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மறித்து விட்டால் பொதுவாக என்ன ஒரு தவறான ஆறுதலை கொடுக்க பார்க்குறாங்க நீங்கள் ஏன் அழுகிறீங்க நீங்கள் ஏன் துக்கப்படுறீங்க அவங்க சந்தோஷமாக ஆண்டோருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க ஆண்டோருடைய சமூகத்தில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க வேதம் அப்படி சொல்லவில்லை பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அவர் வரும்பொழுது ஆரவாரத்தோடு பிரதான தூதனை சத்தத்தோடு தேவைய காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தது அப்பொழுது எழுந்து நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும் படிக்க எழுந்திருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்களில் ஆக்கினையை அடையும் படிக்க எழுந்திருக்கிறார்கள் இந்த தீமை செய்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் எழுபதற்கும் ஒரு இடைக்காலம் ஒன்று இருக்கிறது ஆயிரம் ஆண்டு வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் ஆயிரம் வருஷம் முடியும் மற்றவர்கள் உயிரடையவில்லை கர்த்தருக்கு பயந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் மட்டும்தான் அந்த முதலாம் உயிர் தேர்தலில் பங்கு பெறுகிறார் முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் என்று வசனம் சொல்லுகிறது அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியத்தில் அவருக்காக காத்திருக்கிற மக்கள் கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரு இவருக்காக காத்திருந்தோம் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் மக்கள் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவருடைய ரட்சிப்பிலே கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்வது ஒரு கூட்டம் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று கதறுகிற இன்னொரு கூட்டம் ஆக அவருடைய வருகை எல்லோரும் காணக்கூடியதாக எல்லோரும் கேட்கக்கூடியதாக நாம் தனித்தனி நபராக கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொன்னது போல உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போன கத்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் கத்தருடைய வருகை ரகசியமானது என்பது வேத உபதேசம் அல்ல எனக்கடுமையான நண்பர்களே நீங்கள் ஜபத்தோடு இதை குறித்து தியானித்து வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இதை எச்சரித்தார் ஸ்ரீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழும் என்று ஆண்டோர் சொன்னார் கள்ளத்திற்கு திசையில் எழும்புவார்கள் கள்ள உபதேசங்கள் எழும்போம் ஆகவே எனக்கு நண்பர்களே சொல்லப்படுகிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கிற சத்தியங்கள் எப்படி யார் வாயில் கேட்டாலும் இசைவாக இருக்கிறதா என்று பார்க்க நாம் கடமைப்பட்டுக்கிறோம் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது வேதத்தையும் சாட்சி ஆழமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்தில் வெளிச்சம் இல்லை சத்தியம் இதுதானா வேதம் இப்படி சொல்லுகிறதா என்று பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என கருமையா நண்பர்களே உங்களுக்கு இன்னும் கேள்விகள் ஒருவேளை இருக்குமானால் இந்த செய்தியை குறித்து இன்னும் சந்தேகங்கள் இருக்குமானால் இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் காண்கிற விலாசத்திற்கு அல்லது தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள உங்களை மிகவும் அன்போடு அழைக்கிறார் ஜெபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டு வரே நாங்கள் வாசித்த வாக்கியங்களுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கும் அந்த மக்கள் கூட்டத்தோடு நாங்கள் காணப்படும் கிருபையை எங்களுக்கு தாரோம் உம்முடைய ராஜ்யத்தில் நித்தி நித்தியமாக உம்முடைய பிள்ளைகளாக வாழும் அருளை எங்களுக்கு தாரம் எங்கள் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்